யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பே த்ரூ மொபைல், இதை பத்தி தாங்க இந்த பதிவில் நம்ம டீடைல பார்க்க போறோம். பே த்ரூ மொபைல்னு சொல்லக்கூடிய பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா ஃபினான்சியல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் அவங்க எப்படி க்ரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம டீடைல பார்க்கலாம். சரிங்க, இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உபயோகமா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு நரேஷன் யூ யூடியூப் சேனல். சரிங்க, இந்த பேடிஎம் பேத்ரூ மொபைல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆகஸ்ட் 2010 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை யார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்க, இதோட மெயின் பர்பஸ் ஸ்டார்டிங்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதுக்கப்புறமே வந்து மொபைல் போன் நம்பர் மூலியமாவே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம யார் கொடுக்கணுமோ அவங்களோட போன் நம்பர் வந்து அவங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ நிறைய கடைகளுக்கு போனாலே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வாங்கும்போது நம்ம வந்து ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் பணம் கொடுத்துட்ருக்கோம். முதல்ல மாதிரி நம்ம இப்போ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுத்தலாம் பண்ணுறது கிடையாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, இப்போ வந்து இந்த அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த பேடிஎம் கம்பெனிக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு, இதோடைய ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூ எப்படி இருக்கு, எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பேடிஎம்ங்கிற கம்பெனி வந்து இந்தியா அண்ட் ஜப்பானில் வந்து ஆப்ரேஷனில் இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த பேடிஎம்னோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 197 கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி. இவங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனியும் இருக்கிறாங்க, அவங்க வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு பேங்க் மாதிரி ஆப்ரேட் ஆகும், அதாவது இவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்க, இப்போ இந்த பேடிஎம்மோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா போன வருஷம் 61% அதிகமாக இருக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7,990 crore இவங்களோட ரெவன்யூ போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். சரி, இதுக்கு முன்னாடி அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மூலிமா இவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இன்சென்டிவ் மட்டுமே இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 102% வந்து அதிகமாக இருக்கு, அதாவது 182 crore இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து யூபிஐயோட இன்சென்டிவ்ஸ் மட்டுமே இவங்களுக்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியுது. அது இல்லாமல் இவங்க இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்றாங்களா, இது மூலியமா இவங்க வந்து லோன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமாவும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ கிடைச்சிருக்கு. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 183% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து 475 crore இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. சரிங்க, இப்போ வந்து மந்த்லி டிரான்சாக்ஷன் யூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், MTU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் வந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலிமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, போன குவார்டரில் இவங்களுடைய யூசர்ஸ் எண்ணிக்கை வந்து 27% அதிகமாக இருக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய சதவீதம் தான். இது வந்து மந்த்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி இந்த பேடிஎம் கூகுள் பே இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பேடிஎம்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, இந்தியாவிலேயே முதல்ல இந்த கியூஆர் கோடை வச்சு யூபிஐ வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, அதுக்கப்புறமேலே GMV சொல்லுவோம், அதாவது கிராஸ் மர்ச்சன்டைஸ் வேல்யூ. அதாவது இப்போ நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 500 பண்ணுறோம், இன்னொருத்தர் வந்து ஒரு 1000 பண்ணுவார், இன்னொருத்தர் 2000 பண்ணுவார், அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாரோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இந்த போன குவார்டர்ல வந்து 40% அதிகமாக இருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3.62 lakh crore, ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்களா. நிறைய அமௌண்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் மூலியமாக, அதாவது யூபிஐ மூலியமாக நடந்திருக்கு, அதுவும் இந்த பேடிஎம் மூலியமாக இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. அப்புறம் பேமெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் மர்ச்சன்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மிஷின் இருக்கும், POS மிஷின் இருக்கும், அது மூலியமாக பேமெண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த பேடிஎம் கம்பெனி வந்து அந்த மர்ச்சன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ அது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்குறாங்க. அதாவது நார்மல் மிஷினுக்கு வந்து 100% அந்த மாதிரி வாங்குறாங்க. இதே ஒரு ஹை எண்ட் மிஷினாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா 250 வரைக்குமே வந்து வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இப்போ வந்து எவ்வளோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 25 crore registered users வந்து இந்த பேடிஎம்க்கு இருக்கிறாங்க, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க.
அது அது மட்டும் இல்லாம 1 crore மிஷின்ஸை வந்து இவங்க வந்து டிவைசஸை வந்து மார்க்கெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 56% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனியில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்து இப்ப ஆரம்ப காலம் தான், இன்னும் போக போக இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய கண்ட்ரியில இதோடைய நீட் ரொம்ப அதிகமா இருக்கும், அது வந்து நியர் டைம்லயே வந்து நமக்கு 10 crore மர்ச்சன்ட் டிவைசஸை நம்ம வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் 50 crore பேமெண்ட் ரெஜிஸ்டர்டு கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. சரிங்க, இப்போ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சமீபமா இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோட்டர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, விஜய் சேகர் சர்மா, இவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சார்னு சொல்லிட்டு இவர் வந்து முதல்ல கம்மி சதவீதம் தான் இந்த கம்பெனியோட பர்சன்டேஜ் வச்சிருந்தாரு. இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவரு ஆன்டிஃபின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெதர்லாண்டு கம்பெனி கிட்ட இருந்து இவரு 10.3% ஷேர்ஸ் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டாரு. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமே இவரோட டோட்டல் பங்களிப்பு இந்த ஷேர்ல, அதாவது எவ்வளவு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19.30% இவர் வந்து வச்சிருக்காரு. இது வந்து இவர் தான் ஹையஸ்டா வந்து இந்த பேடிஎம் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்க, இப்போ வந்து ஒரு ப்ரொமோட்டர் கம்பெனி வந்து அதிகமான ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது இப்ப பார்த்தோம்னா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த பிசினஸ்ல வந்து நான் அதிகமான முதலீடு போடுறேன் இல்லைன்னா அதிகமான ஷேர்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிசினஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ப்ரொமோட்டரா வந்து அந்த பிசினஸ்ல வந்து நம்ம அதிகமான பணம் போட்டு சரி லாங் ரன்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூ இருக்குன்னு நினைச்சோம்னா அது ஒரு பெரிய விஷயம், அதாவது நல்ல போகக்கூடிய கம்பெனி சொல்லலாம். ஏ ஒரு ப்ரொமோட்டர் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த கம்பெனியில, ஸோ அதனால வந்து அவர் ஷேரை விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரொமோட்டர் அண்ட் சிஇஓ வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறாரு இவருக்கு. அப்போனா என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க லிஸ்ட் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா 2021, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லிஸ்ட் ஆயிருக்காங்க, அது நவம்பர் 2021. ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 1560 ரூபா ஒரு ஷேர் வேல்யூ, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 838 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு. லிஸ்ட் ஆன போது வந்து ஒரு நல்ல ஹைப் இருந்தது, ஏன்னா எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம், எங்கே போனாலுமே வந்து மொபைல் டு மொபைல் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த கம்பெனியோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நல்ல ஹை ப்ரைஸ் போச்சு. இப்போ ஒரு கன்சாலிடேட் ஆகி ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸுக்கு 838 வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இருந்தாலுமே கூட இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா புக் வேல்யூட ரொம்ப அதிகமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி சொல்றாங்க, அதாவது ஆக்சுவல் வேல்யூ இந்த கம்பெனி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 104.13 crore இந்த கம்பெனியோட புக் வேல்யூ. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 53,000 crore. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த கம்பெனி எந்த டிவிடென்ஸுமே இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. ஸோ டிவிடென்ஸும் கொடுக்கல, ஆனா வந்து புக் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்க ப்ரைஸும் அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டேக்க அதிகம் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்னா அன்றாடம் வாழ்க்கையில யூபிஐ டிரான்சாக்ஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியோடைய நீடு க்ரோத் எல்லாமே வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இந்த கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோ, இது எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு, எவ்வளவு மாசம் மாசம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான வீடியோ தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நரேஷன் யூ. ஹாவ் அ கிரேட் டே.